எஸ் பஞ்சலோகம் என்னும் ஐமுன் கடைநகர் கடையிலேருந்து பேசுகிறேன். கடை வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்குது. மதுரை மாவட்டம் யாவத்த கடை அங்கே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் சேனலில் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அது நான் யூடியூப்பில் வந்து போட்டிருந்தேன். அது நிறையா பேர் வந்து பார்த்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஐமுன் ஜுவல்ஸில் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் அது தெரியாமல் இவ்வளோ நாள் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஒரு தங்க மாதிரி இருக்கணும், கருக்கக்கூடாது, அதுக்காண்டி ஐமுன் மோதிரம் எங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க, இல்லை நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அப்போ உங்கள் வீடியோ பார்த்து நிறைய யூஸ்ஃபுல் எனக்கு தெரிஞ்சிச்சு, நிறைய பயன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நிறைய பேர் கேட்டு புது புது மெட்டல் வாங்கியிருந்தீங்க, செயினு, நெக்லஸ்ஸு, ஐமுன் மோதிரம், ஐமுன் காப்பு இதெல்லாம் வாங்கியிருந்தீங்க. அதில் நான் லாஸ்ட்டாக வந்து சேனல்ஸ் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்ததுனால நான் மால்ஸ் காட்ட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு மால்ஸ் நான் காட்டுறேன். வீடியோவில் வந்து அவ்வளோ இது தெரியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காப்பு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, செயினை பற்றி கேட்டிருந்தாங்க, மோதிரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து காப்பு நான் போட்டு காப்பு இருக்கு இல்லையா, அந்த காப்பை வந்து நான் அது காமிக்கிறேன் என்னென்ன மாடல்ஸில் இருக்குன்னு. ரெண்டாவது வந்து இது நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டல் வந்து, இல்லை நான் போட்டிருக்க மெட்டல் வந்து பியூர் மெட்டலா அப்படின்னு பார்க்கக்கூடிய முறையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ காப்பை பற்றி நான் பார்க்குறேன். இப்போ காப்பு நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ், நிறையா டிசைன்ஸ் அனுப்புகிறேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன், பட் அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் இல்லைன்னா நான் அது கீழே நான் போட்டிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி இந்த எனக்கு இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் அனுப்ப சொன்னீங்கன்னா காம்பு அனுப்பலாம். ஐமனில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 காப்பு நம்ம பண்ணுறோம். அதில் 15 காப்பில் என்னென்ன காப்புனா சிவன் நந்தி காப்பு, வேல் காப்பு, யாழி காப்பு, சிங்கம் காப்பு, நரசிங்க பெருமாள் வச்ச காப்பு, இப்போ புதுசாக போட்டுக்க வந்து யானை, அப்புறம் வந்து யாழி, அப்புறம் வந்து சிங்க காப்புலேருந்து சின்ன காப்பு, யானை காப்புன்றது சிறுசு, இந்த மாதிரி மெட்டல்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து எனக்கு பிளெயின் காப்பாகவேன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிளெயின் காப்பாகவும் நம்ம கொடுக்கணும். இது நம்ம காலையும் போட்டுக்கலாம், கையிலையும் போட்டுக்கலாம். இந்த காப்பு போடுறதுனால நமக்கு வந்து உடம்போட ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து அலர்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அலர்காண்டி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண கோல்டு பிளேட்டட் கோல்டு கலரில் வரும். அதுதான் வந்து பியூர் ஐமன் மெட்டல்ஸு. இப்போ நான் கையில் வச்சக்கூடிய மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவநந்தி காப்பு. இந்த காப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறையவே வாங்கியிருக்காங்க. முன்னாடி நான் நிறைய ஐமன் காப்பை நான் வாங்கியிருக்கேன், அது எனக்கு பியூராக, எனக்கு பியூராக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை, நான் போட்டது காப்பு பியூராக தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நம்ம விபூதி இருக்கு இல்லையா, நம்ம விபூதி, இந்த விபூதின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாமி பின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த விபூதி வந்து ஜஸ்ட்டு நல்ல ஒரு கடையில் வந்து நல்ல விபூதி வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி பியூராக கிடைக்கும். உள்ளுக்கு இருக்குது, அதாவது மேலே இருக்கிற டஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் போட்டிருப்போம், அந்த கப்பில் காப்பு யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன டஸ்ட்டு வாங்கி லைட்டாக இதாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐமூன் காப்பு வந்து கருக்காது, அது இப்படி லைட்டாக யூஸ் பண்ணாலே போதும், காப்பு வந்து பியூராக இருக்கும். நான் வந்து லோக்கல் கடையில் நிறையா வாங்கியிருக்கேன், சின்ன கடையில் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்தா வெறும் செம்பாக தான் இருக்கும். அது இப்படி லைட்டாக நீங்கள் விபூதி வச்சுருங்க, உங்கள் கடையில் லைட்டாக உரைச்சி பார்த்தீங்கன்னா செம்பு கலர் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப டல்லாக இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பியூர் ஐமூன் காப்பு வந்து லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தங்க கலரில் வரும், நல்ல சைனிங்காக வரும். நம்ம யூஸ் பண்ண வந்து இதுக்கு நம்ம டெய்லி தான் போடணும் அவசியமே இல்லை. நம்ம டெய்லி காலையில் குளிக்கும் போது ஜஸ்ட் நம்ம சோப்பு நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு, அந்த சோப் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் துண்டில் தொடச்சாலே அந்த காப்பு நம்ம ஈஸியாக வந்து ஒரிஜினலாக தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி காப்போட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். காப்பில் வந்து எல்லா டிசைன்ஸ்லையும் இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விட்றேன். பிளெயின் காப்பில் வந்து சாமி வச்ச எல்லா காப்புமே இருக்குது. இந்த காப்பு உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கீழேயோ இல்லை பின்னாடியோ வாட்ஸ்அப் நம்பர் நான் அனுப்பிவிடுறேன். அதில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். காப்பு வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னால் மதுரையில் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் தேவைப்படுதா காப்பை நம்ம வந்து கொரியர்லேயே அனுப்பிடுவோம். நீங்கள் அமௌண்ட்டு ஆன்லைனில் பே பண்ணாலே போதும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து காப்பு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எல்லா காப்புமே வந்து, அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா காப்புமே போட்டுக்கலாம். சைஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமே இருக்காது. இந்த ஐமோனில் வந்து ஐமோன் ராசிக்கல் மோதிரம், ஐமோன் நவரத்தன மோதிரம், ஐமோன் கடவுள் வச்ச எல்லா மோதிரமும் இருக்கும். இன்சில் இப்போ புதுசாக வச்சுருக்க வந்து பார்த்திங்கன்னா இன்சில் என்ன இருக்கோ அந்த மாதிரி, இப்போ புதுசாக வந்துருக்க டிவி மோதிரம், இந்த மாதிரி நம்ம மோதிரம் நிறைய நம்ம மேக் பண்ணியிருக்கோம். காப்பு வேண்டவங்களுக்கு நீங்கள் டெய்லி எனக்கு வந்து கால் பண்ணாலும் ஓகே தான், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் மூலமா நம்பரில் தெரியப்படுத்தி எனக்கு இந்த டிசைன்ஸ் வேணும்னு சொன்னாலும் அதுவும் பண்ணிடலாம். கடை வந்து மதுரையில் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, வணக்கம். நான்
வீகன ஜல பிரவாக பாவித ஸ்தலே கலே வலம் வலம்பிதாம் புஜங்க துங்க மாளிகாம் டமட் டமட்.